மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் பற்றி சார் ஒரு வீடியோ பண்ணுங்க, இன்புட் கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கும் இன்ஜினியரிங் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஆன்லைன் கவுன்சிலிங்குடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 12, 13, 14, 15 இந்த ஜூலை மாதம் நடக்க போகுது. அதில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 23, 24, 25, அதாவது இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் இது வந்து ஸ்லைடிங்னு ஒரு இது இருக்குது, ஸ்லைட் ஷீட். இது வந்து July 29 நடக்க போகுது. இப்போ இதனுடைய ப்ராசஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து புரிஞ்சதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 10 கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து 6 கோர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ரிலேட்டட், அதாவது பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிஷியன், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் செரிகல்ச்சர். டெக்னாலஜி கோர்ஸ் வந்து 3 இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்வாயர்மெண்டல். அதுக்கப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், பிஎஸ்சி அக்ரி மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஆனர்ஸ். இந்த 10 கோர்ஸில் வந்து டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பிஎஸ்சி அக்ரி, செகண்ட் ப்ரியாரிட்டி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், தேர்ட் ப்ரியாரிட்டி பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, ஃபோர்த்து வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மாதிரி கொடுக்கலாம் கண்டிப்பாக. இதுதான் பேசிக் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ், மேஜர் கோர்சஸ். மற்றவங்க ரிலேட்டிவ் கோர்சஸ், இப்போ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயே வந்து நீங்கள் சாய்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸும் ஒரு இமெயிலும் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். சரி, இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 5 seats 1 student வில் பி கால். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு 600 seat ஒரு ஒரு பிரான்ச்சில் இருக்குது அப்படின்னா 3000 பேர் கூப்பிடுவாங்க அந்த இதுக்கு. இப்போ வந்து நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு கவர்மெண்ட் காலேஜஸ். இப்போ பிஎஸ்சி அக்ரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் 620 seat இருக்குது, ஹார்டிகல்ச்சர் வந்து 165 seat இருக்குது, ஃபாரஸ்ட்ரி 45 seat இருக்குது. ஸோ இது தகுந்த மாதிரி அவங்க வந்து கூப்பிடுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அது தவிர செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து 27 colleges இருக்குது. இந்த சீட்ஸ்லாம் போட்டு 1:5, அதாவது ஒரு சீட்டுக்கு 5 பேர் கூப்பிடுவாங்க. அந்த 5 பேரில் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸும் இமெயில் வந்திருந்தா யுவர் எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த இமெயிலும் எஸ்எம்எஸும் வந்திருந்தா தயவுசெய்து ஃபஸ்ட்டு வந்து நார்மல் கேண்டிடேட் வந்து 2000 ரூபா, எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000 rupees வந்து கட்டணும். இந்த 2000 ரூபா நீங்கள் வந்து கட்டின பிறகு தான் யுவர் எலிஜிபிள் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். இது வந்து நான் ரீஃபண்டபிள், இதை வந்து ரீஃபண்டபிள் கொடுக்க மாட்டாங்க. இது நீங்கள் 2000 ரூபா கொடுத்த பிறகு இங்கே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸில் கொடுத்த சாய்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுவும் ஒரே ஒரு இதாக தான் மாற்றிக்க முடியாது, சப்ஸ்டிகுவன் ரவுண்ட்லேயும் மாற்றிக்க முடியாது. ஸோ நல்ல கவனமாக இந்த 2000 ரூபா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தால் இந்த 2000 ரூபா நீங்கள் கட்டி நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ்னால் மாற்றிருங்க. இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் சேஞ்ச் ஆட் பண்ணலன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸில் என்ன கொடுத்தீங்களோ அதே வந்து கம்ப்யூட்டர் வில் டேக் இட். இப்போ இந்த ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 12th, 13th, 14th, 15th ஃபர்ஸ்ட் ஃபேஸுடைய அலாட்மெண்ட் வந்து 19th அன்றைக்கும் உங்களுக்கு வந்து July 19th வந்து ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் மாதிரி கிடைக்கும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 20,000 rupees வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கட்டின பிறகு தான் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த 20,000 ரூபா நீங்கள் கட்டணும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 23, 24, 25 நடக்க போகுது ஜூலை. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முன்னாடி ஞாபகம் இந்த 20,000 ரூபா கட்டணும். அந்த 20,000 ரூபா கட்டின பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் ஒன்ஸ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா இந்த 20,000 ரூபா இட்ஸ் நாட் ரீஃபண்டபிள், அவங்க கொடுக்க மாட்டாங்க. சார் நான் இன்ஜினியரிங் கிடைச்சது நான் போயிட்டேன் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸை. அடுத்தது வந்து சார் எனக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன பட் எனக்கு வந்து இந்த இதில் வந்து கிடைக்கல அப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. சப்போஸ் சீட்ஸ் வேக்கன்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் வந்து July 29 நடக்கும், அதில் ஆட் பண்ணுவாங்க. அதுலேயும் வரலையா அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இப்படியே இந்த வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போகும். ஸோ நார்மலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாவ் பேஷன்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேங்க் படி தான் கூப்பிடுவாங்க. இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்கும் போதும் நீங்கள் வந்து இந்த 2000 ரூபா நீங்கள் கட்டின பிறகு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த முழுமையாக வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போர்ட்டலில் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அகைன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரிக்கு கொடுங்க, அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணும்போது நல்ல கூட வந்து நீங்கள் சிவில் சர்வீஸு, இந்த பேங்க் எக்ஸாமுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன தேவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
ஏன்னா தனியார் ஜாபோட வந்து அக்ரி எடுக்கிறது காரணமே வந்து இந்த கவர்மெண்ட் ஓரியன்ட் ஜாப்ஸ். ஸோ நல்லா எடுங்க, டூ யுவர் பெஸ்ட், அண்ட் இந்த ப்ராசஸை நல்லா புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இது கலந்துக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறணும். எங்களுடைய வாழ்த்துக்கள்.